இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை உள்ளிட்ட 23 அமைப்புகளும் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவாக இணைந்து இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு இந்த கோரிக்கைகளை, ஒற்றை கோரிக்கைதான், ஒரே கோரிக்கைதான், அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். 16 பிரிவு 4 துணை பிரிவு ஏ 16(4)A எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற மண்ணின் பூர்வீக குடிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்பு. 16(4)A குறித்து பேசுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் முதல்வரிடத்திலே எடுத்துரைத்தார். முதல்வரும் அதிகாரிகளிடத்திலே அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சில வழிகாட்டுதல்களை தந்தார். ஆனாலும் நீதிமன்ற தீர்ப்பு என்கிற பெயரில் ஏற்கனவே பதவி உயர்வு பெற்ற பலர் பதவி இறக்கம் செய்யப்படுகிற நிலை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற கூட்டத்தொடரில் இது தொடர்பான சட்டம் வரும், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் மாறுபாட்டம், கவனத்தை ஈர்க்கும் மாறுபாட்டம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.